Welcome to TamilCAT solution. In the video, we will talk about parametric constraints, fix, vertical, and equal. So, in the moon option, we will talk about already. We will talk about video ready. And the video is already available in the description. Link click on the link. So, first, we will talk about the lock option. Already, tangency create. Now, we will talk about the circle position. நான் எந்த xy ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து டிரா பண்ணிருக்கனோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இது ரெஃபரன்ஸ் லைனா இங்க ஒரு சின்னதா ஒரு லைன் ஒன்னு போட்டுக்கிறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் அகைன் சேம் இதுக்கு இதுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் இப்போ நான் டைரக்டா பாராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல போயிட்டு டான்ஜென்சி கொடுத்தா அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கும் கொடுக்குறேன் ஸோ டான்ஜென்சி கிரியேட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் இந்த லைனுக்கு கொடுக்குறேன் இந்த சர்க்கிளோட பொசிஷன் சென்டர் பாயிண்ட் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது நான் ட்ரா பண்ணுறது கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் லாக் அதாவது ஃபிக்ஸ் ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்க லாக் பண்ணிக்கலாம் இதை அதே மாதிரி இதையும் லாக் பண்ணிக்கலாம் ஸோ டயாமீட்டர் லாக் பண்ண சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்றது லாக் டயாமீட்டர் ஸோ டயாமீட்டர் எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அதையும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு பொசிஷனும் இப்போ சேஞ்ச் ஆகாது இதோட டயாமீட்டரும் சேஞ்ச் ஆகாது இப்போ லென்த்து தான் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அந்த டேஞ்சன்சி ஃபார்ம் ஆகிறதுக்காக இப்போ பார்த்தீங்கனாவே தெரியும் ஸோ சென்டர் பாயிண்ட் எப்பயுமே உங்களுக்கு சேமாக அதே இடத்துல தான் இருக்கும் ஓகே ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து சேமாக இருக்குது டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் லாக் ஐ மீன் ஃபிக்ஸ் ஸோ ஹரிசாண்டல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் வெர்டிக்கலும் ஜஸ்ட் ஒரு லைன் இருக்குது அந்த லைன் வந்து ஒரு இன்க்ளைண்டாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த இன்க்ளைன் லைனை நான் வந்து வெர்டிக்கல் அதாவது 90 டிகிரியில் நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வெர்டிக்கலில் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுங்க உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும் ஸோ இதை நான் ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஆல்ரெடி வெர்டிக்கல் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு ஸோ அதனால் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது என்ன ஒரு இன்க்ளைன் லைன் ஆர் ஹரிசாண்டல் லைனாக இருந்தாலும் உங்களால் அதை வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஆனால் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே அப்ளை ஆகிருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸுமே இருக்கக்கூடாது அது அப்போனா நீங்கள் ஈஸியாக உங்களால் வெர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அதுவே ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆக்டிவேட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் ஸோ இந்த ஒரு லைன் சின்னதாக ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த பெரிய லைன் எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு வந்து இந்த சின்ன லைனை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக கொடுக்க போகிற ஆப்ஷன் தான் ஈக்குவல் ஸோ ஏன்னா இதோட டைமென்ஷன்ஸ் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸை தான் கொடுத்துருக்கேன் அதை கரெக்டாக பாயிண்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் நான் இதை ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதையே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஈக்குவலாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் சேம் லென்த்தாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதை நான் இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு ஜஸ்ட் செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தீங்கனாவே தெரியும் ஸோ அதான் ஈக்குவல் ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலோ அதோட லென்த்தை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் சேஞ்ச் ஆகும் ஓகே ரிமைனிங் இருக்க டூல்ஸ்லாம் அடுத்த வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்